இன்னைக்கு நம்ம பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு சப்ஜி செய்ய போறோம். அதுக்கு நம்ம கிழங்கு வேக வச்சிடலாம். பாருங்க, ஒரு கால் கிலோ பேபி பொட்டேட்டோ நான் கழுவி வச்சிருக்கேன். அதை நம்ம வேக விட்டுறலாங்க. இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இதை மூடி நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாங்க. ரெண்டு விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு விசில் விட்டு நான் இறக்கிட்டேன். பார்க்கலாம், நம்ம கிழங்கு வெந்திருக்கு. இதோடைய தோலை எடுத்துட்டு நாம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைக்க வேண்டியது தாளிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. அரைக்க ரெண்டு தக்காளிங்க, பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு, ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாலு பல் பூண்டுங்க. பூண்டு வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால இந்த சைஸில் இருக்கிறதுனால நாலு பல் எடுத்திருக்கேன். ஒரு இன்ச் இஞ்சிங்க, இஞ்சியை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். இதெல்லாம் தாளிக்க சேர்க்கக்கூடியது. தாளிக்கும் போது நம்ம அப்படியே பார்த்துடலாம் என்னென்ன அப்படின்றத. நம்ம அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது கூட ஒரு ஸ்பூன் கசகசாவும் ஒரு ஏழு எட்டு முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஜியை தாளிச்சிடலாங்க. இந்த சப்ஜியில் சேர்த்துக்கக்கூடிய பேபி பொட்டேட்டோவை நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக இந்த பாத்திரத்தில் நான் என்ன சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சப்ஜிக்கு வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துக்க போகிறோம். கேப்சிகம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளி. நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் நாம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இந்த அளவு வணங்கிருச்சுங்க, போதும், எடுத்துடலாம். இதே எண்ணெயில் நான் தாளிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்றேங்க. இதில் பாருங்கள், ரெண்டு துண்டு பட்டை எடுத்திருக்கேன். ஒரு ஜாதி பத்திரி இந்த அளவு எடுத்திருக்கேன். இது மராட்டி மொக்குங்க. ஏலக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இது கடல் பாசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கல் பாசின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸு இதில் பாருங்கள், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன். கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன். சாதாரண மிளகாத்தூளுங்க, நம்ம குச்சி மிளகாத்தூள் அது ஹாஃப் டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுதல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி விழுத இதை சேர்த்துடலாம். நம்ம கிரேவி நல்லா வெந்துட்டு இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நமக்கு எந்த அளவு திக்னஸ்ல வேணுமோ அந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த அளவு திக்காக இருக்குங்க. இனி கூட இது நல்லா திக்காகும். இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும், எல்லாம் சேர்ந்து வரட்டும். இதை மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்த்துடலாம், நல்லா நம்ம கிரேவி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நாம் எல்லாம் வதக்கி வச்சுருக்க கிழங்கு, வெங்காயம், தக்காளி, காப்சிகம் எல்லாம் சேர்த்துடலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மேலே சேர்த்துக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு இதை நாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். திக்னஸும் கரெக்டாக இருக்குங்க. இது இனி ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவு திக்காக இருக்குது, சரியாக இருக்கும். இதை சர்விங் பவுலில் நாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த சப்ஜி சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாமே செட் ஆகுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சப்ஜி நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.